والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك قال النبي صلى الله عليه وسلم يدخلون الجنة بغير حساب ولا عذاب 70,000 قالوا يا رسول الله من هم قال النبي صلى الله عليه وسلم وعلى ربهم يتوكلون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. கண்ணியமான மாதங்களை கடந்து சங்கையான சஃபர் மாதத்திலே நாம் சங்கமித்திருக்கின்றோம். இந்த மாதத்தை பற்றிய சில ஐதீகங்களை தெளிவுபடுத்துவதற்காகவும், இந்த மாதம் எந்த அளவுக்கு வெற்றியை தரவல்லது என்பதை விளக்குவதற்குமான ஒரு பகிர்வாக இந்த ஜும்மாவுடைய பயான் இருக்கும். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எந்த அளவிற்கு எடுத்துரைத்தார்களோ அதற்கு நிகராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்த ஒன்று அல்லாஹ்வின் மீது தவக்கலும், அவன் மீது பரஞ்சாற்றி வைப்பதும், மூட நம்பிக்கைகளையும் அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்து ஒழித்ததுதான் ஏகத்துவத்திற்கு அடுத்த ஒரு பெரும் செயலாக செய்து சஹாபிகளுக்கு மத்தியிலே அதிலே வெற்றியும் பெற்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தவக்கலுக்கு எதிரான தமிழ் வார்த்தை மூட நம்பிக்கையாகும். எனவே நாம் தவறான கொள்கைகள், நம்முடைய மனோ இச்சைகள், மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மறைமுகமான இணை வைப்பதற்கு ஒப்பான ஒன்றாகும். ஒருவன் பாவம் செய்தால் அவன் அந்த பாவத்திலிருந்து அவன் தௌபா செய்வதற்கு மீள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அவன் மூட நம்பிக்கையால் ஒரு காரியத்தை அவன் செய்வானே ஆனால் அவன் அது நல்லது என்று செய்வான், எனவே அவன் அதில் தௌபா செய்ய மாட்டான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு 70,000 பேர்கள் சொர்க்கத்தில் கேள்வி கணக்கில்லாமல் அதாப் இல்லாமல் நுழைவார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார், மன் ஹும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீதே முழு பரஞ்சாற்றுதல் தவக்குல் வைத்த அந்த நல்லடியார்கள். எந்த சகுனங்களையும் எந்த பீடை என்றும் ஆரோடங்களையும் ஜோசியங்களையும் நம்பாமல், அல்லாஹ் ஒருவனே நமக்கு போதுமானவன், அவன் விதித்ததுதான் நடக்கும், மேற்கூறப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் அதைத்தான் கூறுகின்றான், நல்லது, லாபம், வெற்றி அனைத்தும் உங்களுக்கு வந்தால் அது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வருகின்றது, ஒரு தீங்கு வருமானால் அது உங்களால் நீங்கள் இழைத்து கொண்ட காரணத்தினால் தான் வருகின்றது என்று மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். இன்னும் பல்வேறு வசனங்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாரையெல்லாம் பிரியப்படுகின்றான் என்ற பட்டியலில், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், முத்தவக்கிலீன்களை தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ குதுசியிலே அல்லாஹ் கூறுவதாக
கூறியிருக்கின்றார்கள், என்னை பற்றி என்னுடைய அழியான் எப்படி நினைக்கின்றானோ அவ்வாறே நான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கூறுகின்றார். மஹ்ஷரிலே கேள்வி கணக்கு முடிக்கப்பட்டு பாவி என்று தீர்மானிக்கப்பட்டு நரகத்திற்கு ஒரு அடியானை இழுத்து செல்லப்படும். அந்த அடியான் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்வான். ரப்புல் தஆலா அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி உனது குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீ நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும் பொழுது ஏன் என்னை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு செல்கின்றாய் என்று சொன்ன பொழுது அந்த முஸ்லிமான அடியான் சொல்வான், யா அல்லாஹ், நான் திருமறையிலே ஓதிருக்கின்றேன், அல்லாஹு ஜல்லஷானோ தாலா மன்னிக்க கூடியவனாகவும் ரஹ்மத்துடையவனாகவும் இருக்கின்றான் என்று நான் ஓதிருக்கின்றேன். பாவத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியும்? எனவே நீ தான மன்னிக்க வேண்டும். எனவே நான் திரும்பி பார்த்தேன். அது மட்டுமல்ல, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, வீண் விரயங்கள் செய்த அடியார்களே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக வேண்டாம் என்று உன் திருமறையிலே நான் ஓதியிருக்கின்றேன். எனவே உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு நான் நிராசையாக மாட்டேன் என்று நான் திரும்பி பார்த்தேன் என்று சொன்ன பொழுது இந்த அளவிற்கு என் மீது தவக்குல் வைத்த உன்னை நான் நரகத்தில் புகுத்த மாட்டேன், இவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நரகத்திற்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு நரகவாதியை அவன் வைத்த தவக்குலின் காரணமாக அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றான் என்றால் அல்லாஹு தாலா தன் திருமறையிலே சொல்வான், இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் வஅலா ரப்பிஹிம் தவக்கலும், ஷைத்தான் தொழுகையிலே ஊடுருவான், ஹஜ்ஜிலே ஊடுருவான், நம் நோன்பிலே குழப்பங்கள் செய்வான், ஜக்காத்து கொடுக்கும் பொழுது எண்ணங்களை சிதறடிக்க செய்வான். ஆனால் ஷைத்தானுடைய ஆட்டம் யாரிடம் பலிக்காது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், இன்னஹு லைஸ லஹு சுல்தான், அவனுக்கு ஆட்சி அதிகாரம் கிடையாது, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தவக்கல் வைத்தவர்களின் மீது ஷைத்தானுடைய பாச்சா பலிக்காது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான் என்றால் ஈமானினுடைய அடிநாதமாக அஸ்திவாரமாக இந்த தவக்குல் தான் இருக்கின்றது. பண்டைய காலங்களிலிருந்து இந்த சஃபர் மாதத்தை பீட மாதம் என்றும், சுபகாரியங்கள் திருமணங்கள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடாது என்றும் நிறைய போலியான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சில திருமண மண்டபங்களில் சஃபர் மாதத்தில் வாடகைகள் கூட குறைத்திருக்கின்றார்கள், நமதூரில் அல்ல வெளியூர்களில். அந்த அளவிற்கு தொடை தெரியப்பட்டதால் போல் இந்த மாதத்தை கழித்து ஒதுக்குவதற்கான மாதம் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா சஃபர வலா அதுவ வலா தைர என்று, சஃபர் மாதம் பீடை அல்ல, பரவேச சகுனம் கிடையாது என்று, ஏனென்றால் அரபிகள் வந்து ஆந்தைகள் உட்கார்ந்தால் அது மரணம் சம்பவிக்கும் என்றும், காக்கை உட்கார்ந்தால் விருந்தாளிகள் வருவார்கள் என்றும், பூனை குறுக்கே போனால் போற காரியம் வெற்றியடையாதியம் என்றும் நம்மில், ஆக பறவைகளிலும் மிருகங்களினுடைய காலடியிலும் மதிப்புமிக்க நமதுடைய ஈமானை நாம் பறிகொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்கும் பொழுது சைத்தானுடைய ஆட்சி நம்மில் செலுத்துவதற்கு அவனுக்கு நாம் வளையம் வைத்து அவனை வரவேற்கின்றோம் என்று அர்த்தமாகும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் முகாமிட்டார்கள். ஐஜாமுல் ஜாஹிலியத்திலே போருக்கு புறப்படும் பொழுது இலந்தை மரத்திலே ஆயுதங்களை தொங்க விட்டால் வெற்றி கிடைக்கும் என்று அப்பொழுது ஈமானுக்கு முந்தி உண்டான பழக்கத்தில் இலந்தை மரத்தில் தொங்க விட்டால் வெற்றி கிடைக்கும், எனவே எங்களுக்கு ஒரு மரத்தை நீங்கள் அடையாளப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சஹாபிகள் கேட்டபொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமுகள் பனி இஸ்ரவேலர்கள் மாற்று மதத்தவர்கள் பல தெய்வ கொள்கைகளை வைத்திருப்பதை போல எங்களுக்கும் சில சிலைகளை அடையாளப்படுத்துங்கள் பல தெய்வங்களை வணங்குவதற்கு என்று கேட்டது போன்றிருக்கின்றது. எனவே அறியாமை காலத்தில் உள்ள அனாச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஹஜ்ஜத்தில் விதாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவைகளை எல்லாம் நான் என் காலுக்கு கீழே போட்டு நான் மிதித்து புதைத்து விட்டேன் என்று சொன்னார்.
சபர் மாதத்தில் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமணம் நடைந்தது. புத்திர பாக்கியங்கள் இந்த உலகம் உள்ளளவும் தொடரக்கூடிய ஒரு பாக்கியமாக அவருடைய பாரம்பரியம் திகழ்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய திருமணமும் இந்த சஃபர் மாதத்தில் தான் நடந்தது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விவாக விலக்கு செய்து விட்ட பொழுது அந்த ஸைனப் நாகியை அல்லாஹு தஆலாவே ஸவ்வஜனாகஹ, நானே உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து விட்டேன் என்று அல்லாஹ் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானாருக்கு அல்லாஹ்வே திருமணம் நடத்திய மாதம் இந்த சஃபர் மாதமாகும். எனவே மூட பழக்க வழக்கங்கள் ஈமானை அசைக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ், நாம் எதன் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ அதன் மீதே நாம் சாட்டப்படுபவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் நமது நம்பிக்கை நமது தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அல்லாஹ் அதுக்கு பிரதி உபகாரமாக தகுதி இல்லாத அவனது தகுதிக்கு பிரதி உபகாரம் செய்வான். 30 ஆண்டு காலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொலைத்து விட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனம் தளரவில்லை. அல்லாஹ் நிச்சயமாக யூசுஃபை மீட்டு தருவான் என்ற முழு நம்பிக்கையுடன் இருந்தார்கள். அடிமையாக விற்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசராக அல்லாஹ் மீட்டி கொடுத்தான் என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்குல். தின்னீரா என்ற அடிமை பெண்ணை இஸ்லாத்தை ஏற்றதற்காக அடித்து துவைத்ததில் சாட்டைப்பட்டு அவருடைய 2 கண்களும் பறிபோய்விட்டன. அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. ஆனால் எதிரி சொன்னான், என்னுடைய தெய்வங்களை நீ மறுப்பதின் காரணமாக என்னுடைய தெய்வம் உன்னுடைய கண்ணை பறித்து விட்டது என்று சொன்ன பொழுது தின்னீரா அல்லாஹ்விடம் சொன்னார்கள், யா அல்லாஹ், அழிப்பவனும் அழிப்பவனும் நீயே, ஆற்றல் மிக்க உனக்கு உன்னுடைய குதிரத்திற்கு முன்னால் இந்த போலியான தெய்வங்கள் என்னை கண்களை பறித்து விட்டன என்று குஃபார்கள் கூறுகின்றார்கள். எனவே கொடுப்பவனும் நீயே, எனது பார்வையை மீட்டு தா என்றார்கள். பார்வை உடனே வந்தது. கலங்கிய கண்கள் கலங்கரை விளக்கம் போல பார்வையை தந்தது என்றால் நம்பிக்கை, தவக்குல், அல்லாஹ் தருவான் என்ற அந்த நம்பிக்கை. எனவே தவக்குல் தான் ஈமானுக்கு அடுத்து உடலால் செய்யப்படக்கூடிய அமல்கள் நம்முடைய இஸ்லாத்தினுடைய கடமைகள். உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்கள் தவக்குலும் தக்குவாவும் தான். இந்த ரெண்டும் இருந்தால்தான் உள்ளம் அமல் செய்கின்றது என்று அர்த்தம். எல்லா அமல்களிலுமே இது ஒன்று. துவா கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற தவக்குல் இருக்க வேண்டும். இபாதத் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற தவக்குல் இருக்க வேண்டும். எல்லா இபாதத்திலையும் இந்த தவக்குலும் தக்குவாவும் இருக்கும். நாம் இப்பொழுது தவக்குலை பற்றி நாம் பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அஷாரியா கூட்டத்தார்கள் நபியிடம் ஈமானை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஊருக்கு செல்கின்றார்கள். ஊரின் வெளிப்புறத்திலே அவர்கள் முகாமிட்டு தங்கி செல்கின்றார்கள். அவர்களுடைய கூட்டத்தாருக்கு போதிய உணவில்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொஞ்சம் உணவு வாங்கி வர ஒரு சஹாபியை அனுப்பினார்கள். பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்டாலே சஹாபிகள் தானே. பெருமானாரிடம் ஈமான் கொண்டு விட்டுதான் சென்றிருக்கின்றார்கள். அந்த சஹாபியை உணவு வாங்குவதற்காக அனுப்புகின்றார்கள். உணவு வாங்க வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைமறை வசனத்தை ஓதி கொண்டிருக்கின்றார்கள். உமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தினுடைய அத்தனை ஜீவராசிகளுக்குமான உணவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மீது அவன் கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அவன் மீது அதனுடைய பொறுப்பு இருக்கின்றது என்ற வசனத்தை ஓதும் பொழுது பெருமானாரிடம் கேட்காமலேயே அந்த சஹாபி திரும்பிவிட்டார்கள். அல்லாஹ் நமக்குரிய ரிஸ்கை தருவான் என்று கூட்டத்தார்கள் கேட்டபோது உணவு வரும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தொழுக ஆரம்பித்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் புதிதான மனிதர்கள் சிறந்த உணவை கொண்டு வருகின்றார்கள். சுவையான உணவு அதிகமாக இருந்தது. எனவே சாப்பிட்டு முடித்து நிறைய இருக்கின்றது. பெருமானாரிடம் திருப்பி கொடுத்தால் அங்கு இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடும். எனவே திருப்பி அந்த உணவை அனுப்பி எங்களுக்கு போதும் என்று கூறிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உணவு கொடுத்து விடலையே,
எங்கே அந்த சஹாபி அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது நடந்த விஷயத்தை சொல்ல பொழுது நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்ததின் காரணமாக அல்லாஹுடைய புறத்திலிருந்து அந்த ரிசுக் வந்திருக்கின்றது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹதீஸே குதுசியிலே கூறியுள்ளான், ஆதமுடைய மக்கள் என்னை நோவினை செய்கின்றார்கள். அல்லாஹு எப்படி நோவினை செய்ய முடியும்? காலத்தின் மீது பழிப்பது, இந்த மாதம் பீடை மாதம், இன்றைய நாள் கெட்ட நாள், இப்படி காலத்தை பழிப்பது, என்னை நோவினை செய்வது, அனத்தகர், நானே காலமாக இருக்கின்றேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹதீஸிய குதுசியிலே சொல்வதை பார்க்கின்றோம். இந்த சஃபர் மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருல் முல்லஃபர், வெற்றி மாதம் என்று அடையாளப்படுத்தினார்கள். ஹிஜ்ரத்தினுடைய பயண துவக்கம் இந்த சஃபர் மாதத்தின் பிந்திய பகுதியில் தான். ஹைபர் யுத்தத்தின் வெற்றி இந்த சஃபர் மாதத்தில் தான். முஅத்தா போரினுடைய வெற்றி இந்த சஃபர் மாதத்தில் தான். இப்படி அனைத்து வெற்றிகரமான காரியங்களும், சுபகாரியங்களும், திருமணங்களும் இந்த சஃபரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டி இது வெற்றி மாதம் என்று அடையாளப்படுத்தி மனிதனுடைய மூட நம்பிக்கைகளை நான் குழி தோண்டி புதைத்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ்வினுடைய கையில் புறத்திலிருந்து தான் வருகின்றது என்பதுதான் ஈமானுடைய ஓதப்பட்ட ஆயத்து தான் விதியினுடைய முது விலாசத்தையும் நமக்கு சொல்லித் தருகின்றது என்று சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில் பையச் செய்தார்கள். ஆரம்பத்தில் அது தோல்வி மாதிரி தெரிந்தது, ஆனால் அதுவே பெரும் வெற்றியானது. யார் முஹம்மது ரசூலுல்லா என்பதை அழித்துவிட்டு முஹம்மது பின் அப்துல்லா என்று எழுத வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களே இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். இப்படி அதற்கு பின் பல வெற்றிகள் வந்து சேர்ந்தன. எனவே அல்லாஹும் அது குறித்து இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, தெளிவான வெற்றியை நாம் தந்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அப்படி ஒரு வெற்றிகரமான பையத் நிகழ்ந்த அந்த மரத்திற்கு கீழே தொழுவது ஒரு நன்மையான காரியம் என்று புதிதாக இஸ்லாத்தைச் சேர்ந்த சஹாபிகள் தொழுது கொண்டிருந்தார்கள். இதை அவதானித்த உமர் அலி அல்லா தன்னுடைய ஆட்சி காலத்தில் அந்த மரத்தை வேரோடு வெட்டி சாழ்த்தார்கள். மரத்திற்கு தனி ஆற்றல் என்பது இல்லை, மரத்தை படைத்த ரப்பினுடைய ஆற்றலினால் தான் நமக்கு வெற்றி வருகின்றது என்பதை உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு நிலைத்தி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் ஷைத்தானுடைய ஆட்சி தவக்குல் உள்ளவனின் மீது கிடையாது என்பதை திருமறை வசனம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றது. தவக்குல் என்றால் என்ன? அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து உலக ரீதியான காரியங்களையும் செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீதும் தவக்கல் வைக்க வேண்டும். அப்படித்தான் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் தவக்குலை முற்படுத்தினார்கள். அல்லாஹுடைய உத்தரவு என்றால் அந்த அல்லாஹ் எங்களுக்கு எங்களை வீணாக்க மாட்டான் என்றார்கள். அதே மாதிரி அவர்கள் சும்மாவும் இருக்கவில்லை, சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் தண்ணீரை தேடி ஓடினார்கள் என்றால் அதுதான் உலக ரீதியான காரணங்களையும் ஈடுபட வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு அது பிடித்து போய் தான் இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் என்ன நன்மை செய்தது? அன்னை ஹாஜர் அலி இஸ்லாம் ஓடியதன் காரணமாக அது என்னுடைய அடையாள சின்னம் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த தவக்குல் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே தவக்குலும் வைக்க வேண்டும், உலக ரீதியான காரணங்களையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் யுத்தத்தில் இரண்டு கவச ஆடை அணிந்திருந்தார்கள். சையீதுல் முத்தவக்கிலின், தவக்குலின் உச்சத்தின் தலைவர் அவர்கள். இரண்டு அல்லாஹ் இருக்கான், நாம நபிதான், நம்பியினுடைய தலைவர் என்று இல்லை, இரண்டு கவச ஆடை அணிந்தார்கள் என்றால் தவக்குலும் வைக்க வேண்டும், உலக ரீதியான காரணத்தையும் செய்ய வேண்டும். எனவே நாம் நோக்கக்கூடிய பார்வையில் தான் ஒரு செயலை நாம் எப்படி அல்லாஹ்வை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தின்படியே அல்லாஹ் ஆகிவிடுகின்றான். ஆத்திகா அலி அல்லாஹு ஆத்திகா பிந்து ஸைத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவும் ஆற்றலும் பேச்சாற்றலும் கவிதையும் இப்படி என்னென்ன புகழாரங்கள் எல்லாம் சொல்ல முடியுமோ அந்த புகழாரங்களுக்கெல்லாம் உரித்தவர்களாக அந்த பெண் இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லா அவர்களை மனம் முடித்தார்கள். அவருடைய அழகில், அவருடைய பேச்சாற்றலில் ஈர்க்கப்பட்டு தொழுகையினுடைய ஜமாத்தை தவறவிட்டார்கள். ஜும்மாவுக்கு தாமதமாக வந்தார்கள், ஜிஹாதிற்கு செல்லாமல் முன்வரவில்லை. இதையெல்லாம் அவதானித்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகனிடம், அல்லாஹ்வையும் ரசூலையும் விடவும்
நமது அன்பு மகிழ்த்து விடக்கூடாது மகனே, அந்த பெண்ணை நீ விவாகரத்து செய்துவிடு என்றார். தந்தையினுடைய சொல்லை மீறாமல் மனம் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த மகளை மனைவியை விவாகரத்து செய்தார். தகப்பன் சொன்னால் மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டுமா என்றால், தகப்பன் அபூபக்கர் சித்திக் மாதிரி இருந்தால் செய்ய வேண்டும். இப்படி அந்த ஆதிகா அவர்களை பிரிந்ததின் காரணமாக நிறைய இரங்கல் கவிதைகளை ஏற்றிக்கொண்டிருந்த அப்துல்லாவை பார்த்து ஒரு சில, அந்த 3 மாத இதுதான் முடிவதற்கு முன், அதாவது ஒரு தலாக் தான், மீண்டும் மீட்டுக் கொள்ள சொன்னார்கள். மீண்டும் மீட்டுக் கொண்டார்கள். அதற்கு பின்பு அவர்கள் தொழுகைக்கு எல்லா இஸ்லாமிய நடவடிக்கைகளிலும் சரியாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் தாயிஃபுடைய யுத்தத்திலே ஷஹீதாகிவிட்டார்கள். அவர்கள் ஷஹீதான பின்பு, ஷஹீதாகி குற்றுயிரும் குறையுருமாக இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை அழைத்து, என்னுடைய திரண்ட சொத்துக்களையும் தோட்டங்களையும் உன் பேரில் நான் எழுதி வைக்கின்றேன், எனக்கு பின்பு நீ மறுமணம் செய்யக்கூடாது என்று, அப்படி மறுமணம் செய்யாமல் இருந்தால் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் உனக்கு எழுதி தருகின்றேன் என்று எழுதி கொடுத்து விட்டு வஃபாத்தாகிவிட்டார். உமர் அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஆத்திகாவை பெண் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு முறை பெண்ணும் கூட. அப்ப ஆத்திகா அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அவர் சொன்னார்கள், நான் முந்தைய கணவருக்கு இந்த மாதிரி நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன், எனக்கு திரண்ட சொத்துக்களை தந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது அலி அலி அல்லாஹ் தஆலாவிடம் ஃபத்வா கேட்கின்றார்கள். அறிவின் தலைவாசல் அலி அலி அல்லாஹ் தஆலான் சொன்னார்கள், அந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவிப்பதாக இருந்தால்தான் திருமணம் செய்யக்கூடாது. அந்த சொத்துக்களை அவருடைய உறவினர்களுக்கே கொடுத்து விட்டால், திருமணம் செய்யாமல் இருந்தால் இந்த சொத்துக்கள், இப்ப சொத்துக்களை இழந்து விட்டால் திருமணம் செய்யலாம். எனவே அந்த சொத்துக்களை அவருடைய உறவினருக்கு கொடுத்து விட்டு உமர் அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு மனமுடித்தார்கள். உமர் அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அந்த மனைவி இருக்கும் பொழுதுதான் அவர்களும் ஷஹீதானார்கள். அதற்கு பின்பு ஜுபைர் இப்னு அவாம் என்ற மிகப்பெரும் செல்வந்தர் அவர்கள் மனமுடித்தார்கள். அவர்களும் சிப்பியின் யுத்தத்திலே ஷஹீதாகிவிட்டார்கள். அதற்கு பின்பு ஹுசைன் அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு மனமுடித்தார்கள். மனம் முடிக்கும் போதே ஆத்திகா சொன்னார்கள், என்னை மனம் முடித்தால் நீங்கள் மரணமாகி விடுவீர்கள் என்று. அப்பொழுது ஹுசைன் அலி அல்லாஹ் தஆலா சொன்னார்கள், நான் ஷஹீதாவதற்காகத்தான் உன்னை முடிக்கிறேன். நாங்கள் கர்பலாவில் அவர்களும் ஷஹீதாகிவிட்டார்கள். இப்ப இந்த பெண்ணை குறித்து நம்முடைய காலமாய் இருந்தால் நாம் அந்த பெண்ணை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு அபாக்கியவதி, அவர் முடிக்கிறவங்க எல்லாம் இறந்து போறாங்க. ஆனால் இஸ்லாமிய சரித்திரம் ஜௌஜத்து ஷுஹதா, வீர மரணம் ஏய்யப்பட்ட தியாகிகளின் மனைவி என்று அவரை புகழாரம் கூறுகின்றது. நாம் எந்த நோக்கத்தில் நோக்குகிறோமோ அதுதான். எனவே மூட நம்பிக்கை என்பது அல்ல. ஒரு அரசன் வேட்டைக்கு செல்வான், ஒரு நாளும் மானையோ முயலையோ வேட்டை சென்று வேட்டை பிடித்து விட்டு வருவான். அன்று அவன் புறப்படும் பொழுது எதிரே ஒரு நாவீதன் வந்தான். அவனைத்தான் முதல் முதலாக அரசன் பார்க்கின்றான். அன்று வேட்டை பொருள் எதுவுமே கிடைக்கவில்லை. நாவீதன் முகத்தில் முழித்ததால் தான் நமக்கு வேட்டை பொருள் கிடைக்கவில்லை. எனவே அந்த நாவீதனை அழைத்து வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது நாவீதன் கூறினான், என் முகத்தில் பார்த்ததினால் உங்களுக்கு வேட்டை பொருள் கிடைக்கவில்லை, ஆனால் நான் இன்று உங்கள் முகத்தை தான் பார்த்தேன். யாரு அபாக்கியவாதி, யாரு துர்க்குறியானவன் என்று சிந்தியுங்கள் என்று அந்த நாவிதன் சொன்னது நமக்கு சிந்தனைக்குரியதாக இருக்கின்றது. எனவே மூட நம்பிக்கை என்பது பாவத்தை விடவும் ஆபத்தானது என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன். பாவம் செய்தவன் தௌபா செய்து விடுவான். மூட நம்பிக்கை கொள்பவன் அது நன்மை என்று நினைத்து அவன் தௌபா செய்யாமல் விட்டு விடுவான் என்பதை பார்க்கின்றோம். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாரின் அவன் மீது தவக்குல் வைத்தவர்களை, உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவா ஹஸ்பு, யார் தவக்கல் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா போதுமானவனாக இருக்கின்றான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா தஸுப்புத் தஹர அனத் தஹர், காலத்தை திட்டாதீர்கள், நானே காலமாக இருக்கின்றேன் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஈமானுடைய
அடிநாதமான அந்த தவக்குலை நாம் கடைபிடிப்போம். மூட பழக்க வழக்கங்களையும் ஆருடங்களையும் ஜோசியங்களையும் ஐதீகங்களையும் விட்டுவிட்டு, ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்குமான வித்தியாசமே அல்லாஹ்வினால் தான் நல்லவைகள் அனைத்தும் நடக்கின்றது என்பதை அடிமனதிலிருந்து தவக்குல் வைக்கக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிம். அதைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் எகிப்தில் கவர்னராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆளுமை மிக்க கவர்னராக இருந்தார்கள். அவரவர் மத கோட்பாடுகள் படி வணங்குவதற்கு அனுமதி இருந்தது, யாருக்கும் நிர்பந்தம் இல்லை. நைல் நதி வற்றிவிட்டது. அப்பொழுது கிறிஸ்தவர்கள் எல்லாம், நாங்கள் எங்களுடைய மத அனுஷ்டானங்கள் படி சில பூஜைகள் செய்ய வேண்டும், அனுமதி வேண்டும் என்று சொன்ன பொழுது, நீங்கள் எந்த மாதிரியான பூஜைகள் செய்ய போகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஒரு கன்னிப்பெண்ணை நைல் நதியில் காவு கொடுப்போம், அப்படித்தான் எங்கள் பூஜை இருக்கும் என்று சொன்ன பொழுது அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் அதற்கு அனுமதிக்கவில்லை, அனுமதிக்கவும் இல்லை. அதே சமயம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். இந்த மாதிரி மக்கள் கேட்டார்கள், நான் இந்த மாதிரி சொன்னேன் என்று கடிதம் எழுதிய பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தின் பின்னாலேயே பதில் கடிதம் எழுதுகின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கு அல்ல, நைல் நதிக்கு எழுகின்றார்கள். யா ஐயத்துஹு நைல் இன் குந்த தஜ்ரி கிபலக, உன்னுடைய சுய ஆற்றலால் நீ ஓடுவாய் என்றால் உன்னுடைய ஓட்டத்தை நீ நிறுத்திக்கொள். இங்குந்த தஜிரி பிஇதினில்லா, அல்லாஹ்வினுடைய உத்தரவை கொண்டு நீ ஓடுவின்றாயல், ஃபஸ்அலுல்லாஹ அன் யஜ்ரிக, உன்னை ஓட வைப்பதற்கு அந்த அல்லாஹ்விடமே நான் கேட்டுக் கொள்கின்றேன். இந்த கடிதத்தை நைல் நதியில் போட சொன்னார்கள். இன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றது, கியாமத்து வரையும் ஓடும். இதுதான் இமானிய அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லாஹுதான் அளிக்கின்றான், அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றது என்ற அசையாத அந்த தவக்குலை வைக்கக்கூடிய வர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.